இஸ்ரேல் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான போர் அதிகரித்துள்ளது. கடந்த மாதத்தில் லெபனான் நாட்டில் ஈரான் நாட்டின் ஆதரவு இயக்கமான ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் பயன்படுத்தும் பேஜர், வாக்கி டாக்கி உள்ளிட்ட நவீன கருவிகள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின. இதில் கிட்டத்தட்ட 30 பேர் பலியானதாக கூறப்பட்ட நிலையில் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் இடையே தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் செப்டம்பர் 27 தேதியன்று லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஈரான் நாட்டின் ஆதரவு இயக்கமான ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா பலியானார். ஹிஸ்புல்லா இயக்கத்தின் கடைசி நபர் உயிருடன் இருக்கும் வரை தாக்குதலை நிறுத்தமாட்டோம் என்று இஸ்ரேல் ஏற்கனவே கூறி வந்த நிலையில் தற்பொழுது போர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஆனால் அமெரிக்கா திடீரென தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறியிருந்தது. இதனிடையே தெற்கு லெபனான் எல்லையில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்கியது. இதில் 100 மேற்பட்ட பீரங்கிகள் வெடித்ததில் ஹிஸ்புல்லாவின் முகாம்கள் தரைமட்டமாகின. இவ்வாறான சூழ்நிலையில் அக்டோபர் 1 தேதி இரவில் ஈரான் நாட்டு ராணுவம் இஸ்ரேல் மீது குண்டு மழை பொழிந்தது. இஸ்ரேல் நாட்டிடம் ஏவுகணைகளை மறித்து தாக்கும் அயன் டோம் உள்ளது. ஒரு ஏவுகணை நாட்டிற்குள் நுழைந்தால் அதனை இடைமறித்து ஏவுகணையை வெடிக்க செய்வதுதான் இந்த அயன் டோம். ஆனால் இதையும் மீறி ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலை பதம் பார்த்தது. அக்டோபர் 1 தேதி இரவு முழுவதுமே எச்சரிக்கை விடுக்கும் விதமாக சைரன் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஒரே நாளில் மட்டும் 180 ஏவுகணைகள் இஸ்ரேலில் ஏவப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலில் இதுவரை உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதலால் பாலஸ்தீன மக்கள் கொண்டாடி வருவது ஒரு பக்கம் இருந்தாலும், ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருப்பது உலக மக்களை அச்சமடைய வைத்துள்ளது. இதனிடையே இஸ்ரேல் நாட்டிற்கு பக்கபலமாக இருப்பதாக அமெரிக்கா சூளுரைத்துள்ளது. அதேபோல இந்தியாவும் இஸ்ரேலுக்கு ஆதரவளித்ததோடு இஸ்ரேலில் தங்கியிருக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக இருக்குமாறும் எச்சரித்துள்ளது. இஸ்ரேலில் வசித்து வரும் இந்தியர்களுக்கு உதவும் வகையில் இந்திய தூதரகம் சார்பில் தொலைபேசி எண்கள் வெளியிடப்பட்டுள்ளது.